உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை. இதுவரை ரைட்டரை பற்றி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டவைகளை எல்லாம் நீங்கள் அனைவரும் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்றும் அவற்றில் உங்களுக்கு சந்தேகம் எதுவும் இருக்காது என்றும் நான் நம்புகிறேன். இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் கம்ப்யூட்டரை பவர் ஆன் செய்து ரைட்டர் ஃபைலை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ள முறையில் ஓபன் செய்யுங்கள். அதில் ஏதேனும் சிரமம் இருந்தால் இந்த வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு புதிய மெத்தடை பயன்படுத்தி ரைட்டர் ஃபைலை எவ்வாறு ஓபன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். நாம் டெஸ்க்டாப்பில் பார்த்தால் ஓபன் ஆஃபீஸ் என்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி டபுள் கிளிக் செய்தவுடன் ஒரு விண்டோ ஓபன் ஆகும். இந்த விண்டோவானது குயிக் ஸ்டார்ட் விண்டோஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதில் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் நமது மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி கிளிக் செய்தால் தற்போது நமக்கு ஒரு ரைட்டர் ஃபைலானது ஓபன் ஆகும். இன்றைய வகுப்பில் மெனுபாரை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். ஃபைல், எடிட், வியூ, இன்சர்ட் எக்ஸெட்ரா போன்ற பல மெனுஸை ரைட்டர் ஃபைல் பெற்றுள்ளது. இருப்பினும் இந்த பாடத்தில் சில சப் மெனுஸை மட்டுமே கற்று அவற்றை எப்படி பயன்படுத்துவது என்று கற்கப் போகிறோம். அவை நியூ, ஓபன், ரீசன்ட் டாக்குமெண்ட், சேவ், சேவஸ், எக்ஸ்போர்ட் ஆஸ் பிடிஎஃப் போன்றவை ஆகும். உங்களுக்கு காட்டப்படும் பேராகிராஃபை டைப் செய்யுங்கள். அதன் பிறகு இங்கே ஆராயப்படும் ஆப்ஷன்களை கவனமாக கேளுங்கள். நாம் இப்போது ஃபைல் மெனுவின் சப் மெனுக்களை பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஃபைல் மெனுவில் நியூ, ஓபன், ரீசன்ட் டாக்குமெண்ட், சேவ் போன்ற சப் மெனுஸ் உள்ளன. நாம் அவற்றை சப் மெனுஸ் என்று அழைக்கிறோம். நாம் இப்போது மெனு பாரை கொண்டு ப்ராக்டிக் செய்வோம். நாம் ஃபைல் மெனுவின் மேல் கிளிக் பண்ணினால் ஒரு பாக்ஸ் தோன்றுகிறது. அதில் முதன் முதலில் உள்ள ஆப்ஷன் தான் நியூ என்பதாகும். நியூ ஆப்ஷனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்கள் அனைவராலும் கூற முடியுமா? ஒரு நியூ ஃபைலை அல்லது ஒரு நியூ ரைட்டர் பேஜை பெறுவதற்கு நாம் நியூ ஆப்ஷனை பயன்படுத்துகிறோம். ஆகவே இப்போது ஒரு நியூ ஃபைலை நாம் ஏன் பெறுகிறோம் என்பதை உங்களால் கூற முடியுமா? ஒரு டாக்குமெண்டில் டைப்பிங் செய்து கொண்டிருக்கும் போது அந்த வேலையை முடித்துவிட்டு வேறு வேலையை செய்வதற்கு உங்களுக்கு ஒரு நியூ பேஜ் தேவைப்படுகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் நியூ ஆப்ஷனை பயன்படுத்த வேண்டும். உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் ஒரே நேரத்தில் பல நியூ பேஜஸை ஓபன் செய்ய முடியும். இந்த நியூ பேஜ்களில் ஒரே நேரத்தில் பல்வேறுபட்ட வேலைகளை செய்யவும் முடியும். கண்ட்ரோல் பிளஸ் என் என்ற ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தியும் கூட நாம் நியூ ஃபைலை செய்ய முடியும். வாருங்கள்,
இந்த வீடியோவை பார்த்து ஒரு நியூ பேஜை எப்படி பெறுவது என்று கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ரைட்டர் பேஜில் நியூ பேஜை எப்படி ஓபன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள ஃபைல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அதில் நியூ என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நம் பாயிண்டரை எடுத்து சென்றவுடன் பல சப் மெனுக்கள் ஓபன் ஆகும். அதில் நாம் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு ஒரு நியூ ஃபைல் ஓபன் ஆகும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் என் ஆகும். ஓபன் என்பதை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஃபைலை சேவ் பண்ணிய பிறகு அதே ஃபைலில் மீண்டும் டைப் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஓபன் சப் மெனு என்பதை பயன்படுத்த வேண்டும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் ஆனது கண்ட்ரோல் பிளஸ் ஓ ஆகும். நாம் வீடியோவை பார்த்து ஒரு ஃபைலை எப்படி ஓபன் செய்வது என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஃபைலில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது மற்றொரு ஃபைலை எவ்வாறு ஓபன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள ஃபைல் என்ற மெனுவில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு பல சப் மெனுஸ்கள் ஓபன் ஆகும். அதில் ஓபன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் தோன்றும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஃபைலை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்தவுடன் ஓகே என்ற ஆப்ஷனில் நமது பாயிண்டரை வைத்து கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் தற்போது நமக்கு மற்றொரு ஃபைலானது ஓபன் ஆகும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஓ ஆகும். இப்போது நீங்கள் ரீசன்ட் டாக்குமெண்டை பற்றி கற்றுக்கொள்ள போகிறீர்கள். ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ் என்பவை என்ன என்று உங்களால் கூற முடியுமா? நீங்கள் சமீபத்தில் வேலை செய்து சேவ் பண்ணிய அல்லது சமீபத்தில் ஓபன் பண்ணிய ஃபைல்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லுகிற ஒரு ஆப்ஷன் தான் ரீசன்ட் டாக்குமெண்ட் ஆகும். நாம் இந்த வீடியோவை பார்த்து ரீசன்ட் டாக்குமெண்ட் ஆப்ஷனை எப்படி பயன்படுத்துவது என்று கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள எடிட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு பல சப் மெனுஸ்கள் ஓபன் ஆகும். அதில் நாம் ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் நமது பாயிண்டரை எடுத்து வந்தால் அங்கு மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நாம் வேலை செய்து கொண்டிருக்கும் அல்லது ஏற்கனவே நாம் சேவ் செய்த ஃபைல்ஸ் அல்லது நாம் க்ளோஸ் செய்த ஃபைல்ஸ்கள் என பல ஆப்ஷன்கள் அதில் நமக்கு தோன்றும். நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ் ஆனது ஓபன் ஆகும். நீங்கள் முதலில் ஒரு ஃபைலை எப்படி சேவ் பண்ணுவது என்றும் பிறகு ஒரு நியூ ஃபைலை எப்படி ஓபன் பண்ணுவது என்றும் இறுதியாக சேவஸ் ஆப்ஷனை எப்படி பயன்படுத்துவது என்றும் கற்றுக்கொள்வோம். நாம் சேவ் ஆப்ஷனை ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? நீங்கள் ஒரு ஃபைலை உருவாக்கினாலோ அல்லது ஒரு டாக்குமெண்டை நீங்கள் டைப்பிங் செய்தாலோ மற்றும் இந்த டாக்குமெண்டை பின்னர் ஆக்சஸ் பண்ண விரும்பினாலும் டாக்குமெண்டில் அல்லது அதே ஃபைலில் சிலவற்றை சேர்க்க விரும்பினாலும்
நீங்கள் சேவ் ஆப்ஷனை பயன்படுத்துவீர்கள். சேவ் பண்ணுவதற்கு நீங்கள் ஷார்ட்கட் கமாண்டாக கண்ட்ரோல் பிளஸ் எஸ் ஐ பயன்படுத்துவீர்கள். நாம் வீடியோவை பார்த்து ஒரு ஃபைலை எப்படி சேவ் பண்ணுவது என்று கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ரைட்டர் ஃபைலை எவ்வாறு சேவ் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள ஃபைல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் பல சப் மெனுஸ்கள் தோன்றும். அதில் நாம் சேவ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு விண்டோ ஓபன் ஆகும். அதில் நாம் அட்ரஸ் பாரில் உள்ள லொகேஷனை தேர்ந்தெடுக்கவும். பிறகு ஃபைல் நேம் என்ற இடத்தில் நாம் ஃபைல் ஸ்பேஸ் சேவ் என்று ஃபைல் நேமை டைப் செய்யவும். பிறகு சேவ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது ஃபைலானது சேவ் ஆகிவிடும். மேலும் டைட்டில் பாரில் ஃபைல் சேவ் என்று ஃபைல் நேம் ஆனது இருக்கும். நாம் சேவ் செய்த ஃபைல் டெஸ்க்டாப்பில் தெரிவதை நாம் இந்த வீடியோவின் மூலம் பார்க்கலாம். அடுத்து நீங்கள் ஒரு ஃபைலை எப்படி ஓபன் செய்வது என்று கற்றுக்கொள்வீர்கள். நியூ, சேவ், எக்ஸ்போர்ட் அஸ் PDF போன்ற ஆப்ஷன்களை எப்படி பயன்படுத்துவது பற்றியும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இப்போது நாம் சேவஸ் பற்றி கற்றுக்கொள்வோம். சேவஸ் ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் ஃபைலை எங்கே சேவ் செய்துள்ளீர்கள் என்று லொகேஷனை அறிவதற்கும் எந்த பெயரில் சேவ் பண்ணப்பட்டுள்ளது என்று அறிவதற்கும் உங்களால் முடியும். அந்த ஃபைலின் நேம் மற்றும் லொகேஷனையும் கூட நாம் மாற்ற முடியும். இதை எளிதாக புரிந்து கொள்வதற்கு சேவஸ் ஆப்ஷனை பயன்படுத்தி அந்த ஃபைலின் தற்போதைய லொகேஷன் மற்றும் நேமினையும் நீங்கள் மாற்ற முடியும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஷிப்ட் பிளஸ் எஸ் ஆகும். இப்போது நாம் வீடியோவை பார்த்து சேவஸ் ஆப்ஷனை எப்படி பயன்படுத்துவது என்று கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் சேவஸ் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். மேலும் நாம் ஃபைலின் நேமை மாற்றுதல் மற்றும் லொகேஷனை மாற்றுதல் போன்றவற்றை செய்வதன் மூலம் நாம் சேவஸ் ஆப்ஷனை மிக எளிதாக கற்றுக்கொள்ளலாம். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் எஸ் ஆகும். நாம் ரைட்டர் பேஜில் ஒரு லைனை டைப் செய்யவும். டைப் செய்த பிறகு மெனு பாரில் உள்ள ஃபைல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு சேவஸ் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் செய்தவுடன் நமக்கு ஒரு பாக்ஸ் தோன்றும். அதில் அட்ரஸ் பாரில் நம் தேவைக்கு ஏற்ப லொகேஷனை செலக்ட் செய்யவும். அதில் நாம் டெஸ்க்டாப் என்ற லொகேஷனை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு ஃபைல் நேம் என்ற லொகேஷனில் நாம் ஃபைல் சேவஸ் என்று டைப் செய்து ஃபைல் நேமை மாற்றி அமைக்கவும். பிறகு சேவ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது ஃபைலானது சேவஸ் ஆகிவிடும்.
நாம் நம் ஃபைலின் டைட்டில் பாரில் ஃபைல் நேமை பார்த்தால் ஃபைல் சேவஸ் என்று இருக்கும். மேலும் இந்த ஃபைலை நாம் மினிமைஸ் செய்துவிட்டு நாம் சேவஸ் செய்த ஃபைலை டெஸ்க்டாப்பில் பார்த்து அதில் நாம் நமது லெஃப்ட் பட்டனை இரண்டு முறை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நம் ஃபைலானது ஓபன் ஆகிவிடும். அடுத்து நாம் எக்ஸ்போர்ட் ஆஸ் PDF ஐ பற்றி கற்றுக்கொள்வோம். PDFக்கு உள்ள ஃபுல் ஃபார்ம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? PDFன் ஃபுல் ஃபார்ம் என்பது போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட் ஆகும். நாம் PDF ஃபைலை ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? பயன்படுத்துவோர் டாக்குமெண்டில் எந்தவித மாற்றத்தையும் செய்ய முடியாதவாறு உங்கள் ஃபார்மேட் தான் PDF ஆகும். அதனை நீங்கள் பார்க்க படிக்க மட்டுமே முடியும். மேலும் PDF ஃபைலிலிருந்து டெக்ஸ்டை காப்பி பேஸ்ட் செய்ய மட்டுமே முடியும். எக்ஸ்போர்ட் ஆஸ் PDF ஆப்ஷனை எப்போது பயன்படுத்த முடியும் என்று உங்களால் கூற முடியுமா? ஃபைலில் எந்தவித மாற்றத்தையும் செய்யாமல் யூசர் படிக்க மட்டுமே வேண்டும் என்று விரும்புகிற பொழுது நாம் ஃபைல்ஸை PDF ஃபார்மேட்டில் உருவாக்குகிறோம். இந்த ஃபைலில் நாம் எதையும் டைப் செய்ய முடியாது. ஆகவே நம்முடைய இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸை பத்திரமாக பாதுகாப்பதற்கு நாம் PDF ஃபார்மேட்டை பயன்படுத்துகிறோம். இந்த ஃபார்மேட்டை பயன்படுத்தும் போது எந்த கர்சரும் நம்முடைய ஃபைலில் எந்த விதமான எடிட்டிங்கையும் செய்ய முடியாது. PDF ஃபைலை ஓபன் செய்வதற்கு நீங்கள் அடாப் ரீடர் சாஃப்ட்வேரை பெற்றிருக்க வேண்டும். அதை பயன்படுத்தி நீங்கள் PDF ஃபைல்ஸை படிக்க முடியும். வாருங்கள், இப்போது நாம் வீடியோவை பார்த்து ஒரு ரைட்டரின் டாக்குமெண்ட்ஸிலிருந்து PDF ஃபைலை எப்படி உருவாக்குவது என்று கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் எக்ஸ்போர்ட் ஆஸ் PDF ஐ எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள ஃபைல் என்ற ஆப்ஷனில் நமது பாயிண்டரை வைத்து நமது மவுஸை பயன்படுத்தி லெஃப்ட் பட்டனால் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு பல சப் மெனுஸ்கள் ஓபன் ஆகும். அதில் நாம் எக்ஸ்போர்ட் ஆஸ் PDF என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இவை PDFன் ஆப்ஷன் ஆகும். இதில் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யாமல் அப்படியே எக்ஸ்போர்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நாம் அட்ரஸ் பாரில் நாம் டெஸ்க்டாப் என்ற லொகேஷனை செலக்ட் செய்து பிறகு ஃபைல் நேமில் நாம் ஃபைல் நேமை டைப் செய்யவும். எக்ஸ்போர்ட் ஆஸ் PDF என்று டைப் செய்யவும். பிறகு சேவ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நம் ரைட்டர் ஃபைலானது PDF ஃபைலாக டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகும். மேலும் ரைட்டர் ஃபைலை மினிமைஸ் செய்துவிட்டு பிறகு நாம் டெஸ்க்டாப்பில் சேவ் செய்த எக்ஸ்போர்ட் ஆஸ் PDF என்ற ஃபைலை நமது மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி டபுள் கிளிக் செய்யவும். டபுள் கிளிக் செய்தவுடன் எக்ஸ்போர்ட் ஆஸ் PDF ஃபைலானது ஓபன் ஆகிவிடும். இப்போது நாம் இன்றைய வகுப்பை முடிக்க இருப்பதால் நீங்கள் அனைவரும் உங்கள் ரைட்டர் ஃபைலை க்ளோஸ் பண்ண வேண்டும்.
ஃபைல்ஸை க்ளோஸ் பண்ணுவதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்கள் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ரைட்டர் ஃபைலை எவ்வாறு க்ளோஸ் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடு பயன்படுத்தி நமது பாயிண்டரை ரைட்டர் பேஜில் வலது பக்கத்தில் மேல் முனையில் ஒரு ரெட் கலர் பாக்ஸ் இருக்கும், அதில் க்ளோஸ் என்ற சிம்பிள் இருக்கும். அதில் கிளிக் செய்தவுடன் நமக்கு ஒரு பாக்ஸ் தோன்றும். அதில் சேவ், டிஸ்கார்ட், கேன்சல் என்ற மூன்று ஆப்ஷன்கள் இருக்கும். நமக்கு ஃபைல் சேவ் செய்ய தேவையில்லை என்பதால் டிஸ்கார்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஃபைல் ஆனது க்ளோஸ் ஆகிவிடும். அடுத்து கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் ஏற்பட்டால் வீடியோவை மீண்டும் பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் ஒரு கம்ப்யூட்டரை எவ்வாறு ஷட் டவுன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி பாயிண்டரை ஸ்டார்ட் என்ற ஆப்ஷனில் நமது லெஃப்ட் பட்டனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அதில் பல ஆப்ஷன்கள் தோன்றும். அதில் ஷட் டவுன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது கம்ப்யூட்டர் தானாகவே ஷட் டவுன் ஆகிவிடும். இன்று நீங்கள் அனைவரும் நியூ, ஓப்பன், ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ், சேவ், சேவஸ் மற்றும் எக்ஸ்போர்ட் ஆஸ் PDF போன்ற ஃபைல் மெனுவின் சப் மெனுவை பற்றி கற்றுக்கொண்டீர்கள். இந்த சப் மெனு ஆப்ஷனை எப்படி பயன்படுத்துவது என்றும் கூட நாம் கற்றுக்கொண்டோம். கம்ப்யூட்டர் சிக்ஷா is supported by